ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஃப்ராக் மாடலில் ஸ்டிச் பண்ண சுடிதார்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேரியை வச்சு எப்படியெல்லாம் கான்ட்ராஸ்டாக கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸேரீ ஒரு சீட் சேரீ எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கான்ட்ரா அது லெமன் எல்லோ கலரு அதுக்கு கான்ட்ராக்டாக ப்ளூ கலரில் ஒரு ஒன் மீட்டர் மெட்டீரியல் எடுத்துவிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் சின்ன சின்ன மிரர் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கும் சேரீலையும் அது மாதிரி தான் வரும் சின்ன சின்ன மிரர்ஸ் வச்ச மாதிரி ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு சேரியில் இருக்கிற பார்டர் ஸ்லீவ்க்கு வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இது வந்து ஃப்ரில் மாடலில் லாங் சுடி மாதிரி தைச்சிருப்பேன் பார்த்தீங்களா இப்போ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு ரவுண்ட் நெக் மாதிரி ரெண்டு பேக்ஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன் பாருங்க ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு சாரீயில் ஸ்டிச் பண்ணினதான் பட் நெட் கிளாத்தில் நான் மேலே ஸ்டிச் பண்ணியிருப்பேன் கீழே ஃபுல்லாக வே சேரீல அட்டாச் பண்ணியிருப்பேன் பார்த்திங்கன்னா இது நெட் கிளாத்தில் லைனிங் இல்லாமல் கான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சேரீயில் இருக்கிற பார்டரை வந்து டபுளாக வச்சு அட்டாச் பண்ணி கீழே பாட்டமில் ஜாயின் பண்ணியிருப்பேன் ரெண்டு பார்டர் வர மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து அதுக்கு கான்ட்ராஸ்டான இது ரெட் கலர் பாட்டம் அதுக்கு கான்ட்ராஸ்டாக மேலே வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன் க்ரீன் கலரில் எடுத்துகிட்டு ஸ்லீவில் வந்து அந்த ரெடிமேடில் வர மாதிரி பைப்பிங் அட்டாச் பண்ணியிருப்பேன் நெக்கு ஸ்லீவ் ரெண்டுக்குமே பைப்பிங் அட்டாச் பண்ணியிருப்பேன் பேக்கில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ரோப்பில் வந்து கொஞ்சம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஒரு நாலு நாலு லேயர் வர மாதிரி இருக்கும் பாருங்கள் நாலு லேயர் பெல் பெல் குஞ்சம் அந்த மாதிரி வச்சுருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அழகாக இருக்குங்களா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது அதோட லுக்கே அழகா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸாரீ தான் சேரீயில் அம்பர்லா டைப்பில் இது ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஸேரீயில் வர முந்தா முந்தி வருது இல்லைங்கன்னா முந்திக்கு வர அந்த கிளாத் எடுத்து மேலே டாப்பில் வச்சுருப்பேன் ஸ்லீவ் வந்து இது ஷார்ட் ஸ்லீவ் வச்சுருக்கேன் ஷார்ட் ஸ்லீவ் வச்சுட்டு அம்பர்லா டைப் வந்து கட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன் சைடில் வந்து ரோப்பு கட்டுறதுக்காக ரோப் அட்டாச் பண்ணி அதில் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து அந்த முந்தானையில் வர க்ளாத் எடுத்து டாப் வச்சுருக்கேன் மேலே ஓகே இதோட ஃபுல் வியூ இதுதான் பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணுங்கள் அழகாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நெட் கிளாத்து நெட் கிளாத்து நான் தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபோர் மீட்டர் நெட் கிளாத் எடுத்துகிட்டு நெக் வந்து டிரான்ஸ்பரண்ட் நெக் வச்சுருப்பேன் பாருங்கள் நெக் வந்து ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் இது கிளியராக தெரியுதான்னு தெரில உங்களுக்கு இதை நெக் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டு ஸ்லீவ்லேயும் வந்து நான் டிரான்ஸ்பரண்டாக தான் ஸ்லீவ் வச்சுருப்பேன் அதில் வர சின்ன சின்ன பீச் ஒர்க்கு மிரர் ஒர்க்கெலாம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணினது இது வந்து எங்கள் பாப்பா பர்த்டேக்காக நானே ரெடி ஸ்டிச் பண்ணினது இதில் வர அந்த சின்ன சின்ன ஃப்ளவர் எல்லாமே வந்து நான் தனியாக சாட்டின் கிளாத் எடுத்து அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்லீவில் வந்து அந்த மணியெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் எல்லாம் ஒன்று ஒன்று சாட்டின் கிளாத் ரெடி பண்ணி அந்த லைன் ஃபுல்லாகவே ஃப்ளவர் வச்சுருப்பேன் குட்டி குட்டி ஃப்ளவர் லைனாக வச்சுருப்பேன் இது எங்கள் பாப்பா பர்த்டேக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணினது இது வந்து டபுள் லேயர் வர மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து சாட்டின் கிளாத்து ப்ளஸ் லைனிங் மூணு மூணு லேயர் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மிரரெல்லாம் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சாரியை வச்சு ஸ்டிச் பண்ணினது தான் இது வந்து ஒரு சில்க் சேரீ அம்மாவோடது சரி பாப்பாவுக்கு இது ஸ்டிச் பண்ணணும் இந்த கிளாத்து நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டதுனால நான் இதுலேயும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் மேலே வந் மேலே இருக்கிற கிளாத்து வந்து நான் தனியாக ஒன் மீட்டர் எடுத்துட்டேன் எடுத்துட்டு ஷார்ட் ஸ்லீவுக்கு அந்த சேரீயில் வர கிளாத்தே நான் ஸ்லீவுக்கும் அட்டாச் பண்ணிவிட்டு டாப்பு மட்டும் தனியாக கிளாத் எடுத்துட்டேன் ஸ்லீவும் வந்து சேரீயில் வர கிளாத்தே தான் வச்சுருக்கேன் சேரீயை வந்து இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் இதுக்கும் நான் க நாட் வச்சு அதுக்கு தனியாக நான் கொஞ்சம் வாங்கிட்டேன் வாங்கி இதில் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஓகே இதோட ஃபுல் வியூ நான் காமிக்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பண்ணினீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் ஓகே அடுத்தது பாருங்கள் இதுவும் ஒரு சில்க் சாரீ தான் இந்த சில்க் சேரீயில் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா முந்தானையில் வர பா அந்த மெட் கிளாத்தை எடுத்து மேலே டாப்புக்கு வச்சுருக்கேன் அது ஃபுல்லாகவே சரி வந்திருக்கும் இது வந்து அதில் இருக்கிற ப்ளவுஸ்க்கு வர கிளாத் எடுத்து ஸ்லீவுக்கு வச்சுருக்கேன் கீழே வந்து பா பாட்டமுக்கு வந்து சேரீ ஃபுல்லாகவே அந்த பாட்டம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இதுக்கு ரோப் வச்சுருக்கேன் பாருங்கள் நாலு லேயரில் வர மாதிரி நான் குஞ்சம் வச்சுருக்கேன் சேரீ ஃபுல்லாகவே இது காப்பர் கலரில் இருக்கும் மேலே வந்து சரி வந்திருக்கும் என்னோடய ஸ்டிச்சிங் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா நீங்களும் இதே இதே மாதிரி சாரியை வந்து எவ்வளோ ட்ரெண்டியாக ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டிச்சிங் பண்ணுறத போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ